ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா, நிறையா பேர் லேப்டாப்ஸ் வாங்கினாங்க, ஆனால் அதை இப்போ பர்ஃபார்மன்ஸ் என்னான்னு கேட்டால் ஒன்றுமே விளங்க மாட்டுது நிறைய பேருக்கு. இப்போ வந்து i3 சொல்லி i3 ஒன்று வாங்கினேன், 11th gen சொல்கிறாங்க, அதில் எத்தனை ஹார்ட் டிஸ்க் என்ன பொருத்திருக்கு, அதில் ஜென் என்ன, விஜி என்ன பொருத்திருக்காங்க, ஒன்றுமே அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது நிறைய பேருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம லேப்டாப் வாங்குற நேரம் நீங்கள் வந்து லேசன் இந்த விண்டோஸ் பண்ணி இதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னு டைப் ரன்னுக்கு போயிட்டு டிஎக்ஸ் டிஐஹெச்ன்ற கமாண்டை நீங்கள் டைப் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ரைட், இப்போ நான் இன்னொருத்தரும் டைப் பண்ணிட்டேன், இருக்க ரைட்டாக டைப் பண்ணி ஓகே பண்ணி இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 போட்டிருக்கோம். ஓகே, ப்ராசஸர் வந்து 11th gen கொடுத்துருக்காங்க, 11th gen ப்ராசஸர், கோர் i3, ரைட். இந்த ஸ்பீட்ஸ் ரேம் 8 வந்துச்சுன்னா 8 MB ரேம் கொடுத்துருக்காங்க, ரைட். ஓகே, 8 GB ரேம், 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க, ரைட். இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்துருச்சு, ரைட். அடுத்த இங்கே டிஸ்பிளேக்கு போனீங்கன்னா உங்களோட விஜி டீட்டெயில்ஸ் வரும், எத்தனை மெமரி விஜிஎஸ் போட்டிருக்காங்க பாருங்க, விஜிஎஸ் டைப் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட். சவுண்ட் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, ரைட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரைட். இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாது, நிறைய பேர் இதில் தான் செக் பண்ணுவாங்க, ரைட் கிளிக் பண்ணி இந்த பிசியில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்காதுங்க, சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், ரைட். பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் கொடுத்துருப்பாங்க, ரேம் மட்டும்தான் இருக்குது, மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் எங்கள் டிஸ்பிளேக்கு போயிட்டு பார்க்கலாம், ரைட். இதில் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டு இதில் வந்து இதில் பெருசாக இது இல்லை, நீங்கள் அந்த அதில் போகும் அந்த மற்ற முறை டிஎக்ஸ்டிஹெச் டிஐஹெச் இந்த கமாண்ட் மூலிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் வராது, ரைட். ஓகே, இது ஒரு முறை. இல்லைனா டிஎக்ஸ்டிஐஜி இந்த கமாண்டை நீங்கள் வந்து நோட் புக்கில் நோட் பண்ணி வாங்க, இது ரொம்ப முக்கியமான கமாண்ட். அப்படியும் உங்களுக்கு இது வந்து கஷ்டம்னா, இதை வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஞாபகம் வச்சு கஷ்டம்னா, இன்னொரு கமாண்ட் இருப்போம், சிஎம்டிக்கு போயிட்டு இங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் சிஸ்டத்தை நீங்கள் வந்து என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நீங்கள் அடிக்கலாம், சிஸ்டம் இன்ஃபோன்னு அடிச்சிங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா, இப்போ இதில் வந்து உங்களோட அவ்வளோ டீட்டெயில்ஸும் வரும். ஓகே, இது டஸ் தான் உங்களுக்கு அவ்வளோ இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரெஃபரேட்டிங் சிஸ்டம் மேனுஃபேக்சர் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும், சிஸ்டம் மாடல் எல்லாமே வரும். இப்போ ஒரிஜினல் இன்ஸ்டால் டேட் கொடுத்துருக்காங்க, இந்த விண்டோஸ் வந்து எப்போ இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு சிஸ்டம் டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் ஒன் இன்ஸ்டால் எல்லா விஷயமும் இதில் இருக்கும், இதில் அவ்வளோ விஷயமும் இதில் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சிஸ்டம் இன்ஃபோ சிஸ்டம் இன்ஃபோன்ற கமாண்ட் மூலிமா அடிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இது வரும், பட் இதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் டீட்டெயில்ஸ், பட் இதுலேயும் இதில் டீட்டெயில்ஸ் சிலது சிலது நெட்ஒர்க் கார்டு சம்மந்தமாக எல்லா விஷயத்தும் இதில் இருக்கும். இதில் சில விஷயங்கள் இல்லாட்டி நீங்கள் அந்த இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இதுவும் நல்ல முக்கியம். இதுலேயும் உங்களுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்களை செக் பண்ணிக்கொள்ள முடியும், பட் இது வந்து முக்கியமான ஒரு கமாண்ட், சிஸ்டம் இன்ஃபோன்ற மாதிரி கமாண்ட். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு வந்து விண்டோஸ் டாஸ் கமாண்ட்ஸ், இந்த டாஸ் கமாண்ட்ஸில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை, இதுக்கு மூணுகளையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, இந்த மூணும் முக்கியம், ரைட். இப்போ இந்த இதில் பாருங்கள் டேட்டெல்லாம் இருக்குது, எப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண டேட்டு கேட்டு எல்லாம் டைம் எல்லாமே இதில் இருக்குது, ரைட். இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரைட். இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தாங்க, இதில் ஏதாவது சந்தேகம் என்ன கமாண்ட் இருந்தீங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ரைட். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், சாரி. இப்போ எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து டாஸ்க் மேனேஜர், இன்னொரு விஷயத்துலையும் செய்யலாம், டாஸ்க் மேனேஜர், ரைட். நான் இது இந்த விஷயத்த சொல்ல மாதிரி டாஸ்க் மேனேஜர். இப்போ இந்த டாஸ்க் மேனேஜர்லையும் பாருங்க, உங்களுக்கு வந்து இதில் பாருங்க, இதில் வந்து நம்மளோட ப்ராசஸ்லாம் ரன் ஆகுது, இதில் போய் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலையும் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம், உங்களோட சிபியூ என்ன, சிபியூ 11th gen Core i3, இதுலேயும் ஒரு டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கலாம். அடுத்து மெமரி, அவன் எத்தனை மெமரி நீங்கள் இதில் எத்தனை ஜிபி, 8 GB, ரைட், 8 GB மெமரி. ஓகே, எல்லா இதுலேயும் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸும் எல்லாத்துலேயும் இருக்குது, ரைட். இப்போ வந்து டிஸ்க், ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் அவங்களோட என்ன, ரைட். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, மெமரி மெமரினா உடம்பு, ரைட். ஓகே, இதுகள்லையும் டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த என் டாஸ்க். இதில் வந்து அவங்களோட வைஃபை என்ன யூஸ் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஓகே, எத்தனை கார்டு, ஓகே, எல்லா விஷயமும் இதுகளை நம்ம கண்டுபிடிச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும்
பெர்ஃபார்மன்ஸுக்கு போனோம். இதில் பெர்ஃபார்மன்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுகளையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இதுகளில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ரைட், இல்லை பாருங்கள், இதில் கோர் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ என்னோட கோர்ஸ் எத்தனைன்னா, இப்போ உங்களுக்கு கோர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ரெண்டு கோர்ஸ் இருக்குது. இப்போ கோ ஐ த்ரீ, இப்போ ஒன்று இருந்துச்சு ஒன்னோட ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் உள்ளுக்கு இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இப்போ கோர் ரெண்டு இருக்குது. சிலவங்க கேட்பாங்க உங்களோட மெஷின்ஸ் எத்தனை கோர் கொடுத்துருக்காங்க. கோர்ன்றது முக்கியம், அது இந்த இதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். லாஜிக்கல் ப்ராசஸர் 4 இருக்குது, ரெண்டு கோர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பீட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெவலில் உங்களுக்கு மூணு தான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா, சிஸ்டம் இன்ஃபோ, டிஎக்ஸ்டிஐஜி, அடுத்து ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறது, அடுத்து இந்த முறை. இந்த முறைகளை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு லேப்டாப்ஸ் வந்து எப்படி கன்ஃபிகர் பண்ணி பார்க்குறதுன்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.